Hi friends, welcome to our channel. Romba taste ah easy ah meen kolambu eppadi seiyadun paathiralanga. Theviyana porul chinna vangayam 50 gram, pachcha malaga 2 karivepile or kai pidi, seeragam 1 spoon, soombu 1 spoon, milaga 1 spoon, thengai siridalavu 10 pallu poonda tatti eduthu vechukonga. 2 spoon mallithool, 1 spoon milagai thool, 1/2 spoon manjathool eduthu vechukonga. Oru paathrathila konjam 2 spoon enna oothikenga. அதில் சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகத்தை நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி ஒரு 100 கிராம் எடுத்து கொர கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் அதில் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதில் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கொர கொரப்பாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், சீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து கொரகொரப்பாக அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம் அதில் எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, மிளகு, சீரகம் அது போட்டுக்கலாங்க. இதில் நாம் இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க.
தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோங்க. அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு வேணாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதில் கழுவி வச்ச மீனை சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன் கரைஞ்சி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க. இதில் நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாங்க. இப்போ மல்லித்தழை போட்டிருக்கோம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு சூப்பராக தயாராயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.